வணக்கம் வெல்கம் டேகி ஸ்டடி யூனிக் அப்ரோச் ஆஃப் டீச்சிங் மை செல்ஃப் கேஷவகல்சி இன்றைக்கான வீடியோவில் பாலிட்டி டுவெல்த் புக் பேக் கொஸ்டின் சீரீஸில் கிளாஸ் ஃபைவ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி www.hiqstudy.com அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா லாகின் இது வரைக்கும் யாரும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் நாங்கள் புதுசாக வந்து பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பிளான்ஸ் மூலியமாக உங்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லி பாருங்கள். அன்லிமிட்டெட் PDF டவுன்லோட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அன்லிமிட்டெட் மாக் டெஸ்ட், வெப்பினார்ஸ், அதே மாதிரி எதனா டவுட் இருந்தது அப்படின்னா 24/7 வந்து எந்த மென்டார்ஸ் கூட நீங்கள் சேட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த பிளான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸில் தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இன்ட்ரோ பிளான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 60 rupees ஓன்லி. ஓகேங்களா? இது அடுத்த மாதத்துக்கு நீங்கள் ரினிவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 40 rupees கொடுத்து ரினிவல் பண்ணிக்கலாம். இதே வந்து பேசிக் பிளான் என்னென்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா த்ரீ மந்த்ஸ் 3 months வந்து 100 rupees வந்து கொடுத்துருக்கோம். அடுத்த 3 months நீங்கள் ரினிவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 70 rupees கொடுத்தா போதும். ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு 2 plans வந்து இருக்குது. ஓகேங்களா? அட்வான்ஸ் பிளான் அண்ட் ப்ரீமியம் பிளான். ஓகேங்களா? இந்த பிளான் ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா நீங்கள் எப்போ வேணாலுமே வந்து PDFஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த PDFஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வீடியோ போடுறோமோ அன்றைக்கி ஈவினிங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், உலகின் முதல் கூட்டாட்சி அமைப்பு எந்த நாட்டை சேர்ந்ததுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கூட்டாட்சி அமைப்பு வந்து எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டதுன்னா யுனைடெட் ஸ்டேட், அதாவது அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறமா தான் ஆஸ்திரேலியா, கனடா, சுவிட்சர்லாந்து, ஐக்கிய பேரரசு இங்கெல்லாம் வந்து உருவாக்கப்பட்டது. அதாவது அங்கே தான் அதுக்கப்புறமா தான் அங்கெல்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே போல் இந்தியாவில் எப்போ வந்து கூட்டாட்சி முறை கொண்டு வந்தாங்கன்னா 1873 ஒழுங்குமுறை சட்டம் வந்து இயற்றிருப்பாங்க. அதன் மூலம் தான் வந்து இந்தியாவில் கூட்டாட்சி முறை வந்து கொண்டு வரப்பட்டது. இப்போது ஃபஸ்ட் கொஸ்டினுடைய ஆன்சர் எதுடானா யுனைடெட் ஸ்டேட், அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், இந்தியாவில் முதல் கூட்டாட்சி முறை முதன் முதலாக கோரியது எதுன்னு கேட்குறாங்க. யார் வந்து இந்த கூட்டாட்சி முறையை வந்து கேட்டிருப்பாங்கன்னா நேரு அறிக்கை. நேரு அறிக்கை தான் வந்து இந்த கூட்டாட்சி முறையை வந்து கேட்டிருக்கோம். எப்போ வந்து இவர் அறிக்கையை வந்து சமர்ப்பித்திருப்பார்னா 1928. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1919 மாண்டேங்கு சயின்ஸ் போர்டு அறிக்கை வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன்னாட்சிக்கு பதிலாக இரட்டை ஆட்சி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நேரு வந்து 1928 அவருடைய அறிக்கையை வந்து சமர்ப்பிப்பார், இந்தியாவில் வந்து கூட்டாட்சி முறையை கொண்டு வரணும்னு சொல்வார். அதன் பிரகாரம் தான் 1935 இந்திய அரசாங்க சட்டம் வந்து இயற்றப்பட்டு இந்தியாவில் வந்து கூட்டாட்சி முறையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கிலேய அரசாங்கம் கூட்டாட்சி முறையை அதிகாரப்பூர்வமாக முதன் முதலில் எப்போது வழங்க முன் வந்ததுன்னு கேட்குறாங்க. இதோட ஆப்ஷன் வந்து சி, இந்திய அரசாங்க சட்டம் 1935 தான் வந்து கொண்டு வர முன் வந்தது. அடுத்துதான், ஈரவை நாடாளுமன்றம் என்பதில் எத்தனை அவைகள் உள்ளனன்னு கேட்குறாங்க. ஈரவைன்னு சொல்கிறப்ப நம்ம புரிஞ்சிக்கலாம், 2 அவைகள் தான் இருக்கும். ஒன்று வந்து மேலவை, இன்னொன்று வந்து கீழவை. மேலவை வந்து எப்படி அழைக்கப்படுதுன்னா மாநிலங்களவைன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா ராஜ்யசபான்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அதே கீழவை வந்து எப்படி சொல்லலான்னா மக்களவை, அதாவது நாடாளுமன்றத்தில் இருக்கிற கீழவைன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து லோக்சபான்னு சொல்லுவாங்க. இப்படி தான் வந்து 2 அவைகள் இருக்குது. அப்போது 4th question ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 2 அவைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூட்டாட்சி அரசமைப்பின் மிக முக்கிய தன்மை எதுன்னு கேட்குறாங்க. கூட்டாட்சி அரசமைப்புன்றப்பே 2 அரசாங்கம் இருக்கும், அது ரெண்டுத்துக்கும் வந்து சமமான அதிகார பகிர்வை தான் வந்து அதனுடைய முக்கிய தன்மையாக இருக்குது. இப்போ ஆப்ஷன் வந்து சி, அதிகார பகிர்வு. பாருங்கள், மத்திய மாநில அரசு இந்த 2 அரசுகளுக்கிடையே தான் வந்து அதிகார பகிர்வு வந்து நடைபெறும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து எப்படி அதிகாரங்கள்லாம் வந்து பங்கிடப்படுதுன்னா 3 பட்டியல்கள் மூலமாக வந்து பங்கிடப்படுது. அதில் வந்து முதல் பட்டியல் வந்து மத்திய பட்டியல், அதாவது ஒன்றிய பட்டியல்னு சொல்லுவோம், மத்திய பட்டியல் அல்லது ஒன்றிய பட்டியல். இரண்டாவதாக மாநிலங்கள் பட்டியல். மூன்றாவது வந்து பொது பட்டியல். இப்படி 3 பட்டியல்கள் மூலமாக அதிகாரங்கள் வந்து பங்கிடப்படுது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில். அதே அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பட்டியல் மூலமாக தான் வந்து அதிகார பகிர்வு வந்து இப்போ நடைபெறுது. இப்போது 5th question ஆன்சர் வந்து சி, அதிகார பகிர்வு. நெக்ஸ்ட், மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையிலான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. இது வந்து சுப்ரீம் கோர்ட், அதாவது உச்சநீதிமன்றம் தான் வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு அதாவது கூட்டாட்சி அமைப்பில் இருக்கிற சிக்கல்கள்லாம் வந்து தீர்ப்பளிக்கிறதுக்கான ஒரு உயர் அதிகாரம் கொண்டதாக வந்து விளங்குது. யார்? உச்சநீதிமன்றம். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என விவரித்தவர் யாருன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் வந்து ஏ, ஆப்ஷன் ஏ, கிரான்வில்லின் ஆஸ்டின். அவர் தான் வந்து இந்தியாவில் இருக்கிற கூட்டாட்சி முறையை வந்து கூட்டுறவு கூட்டாட்சின்னு சொல்லி விவரிக்கிறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
அரசமைப்பின் 262 உறுப்பு எவ்வகையான சிக்கல்கள் சம்பந்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இது வந்து மாநிலங்களுக்கிடையான நதிநீர் சிக்கல்கள் அது அதான் சம்மந்தப்பட்டது. ஏன்னா இது வந்து இந்த உறுப்பு வந்து என்ன சொல்லுதுன்னா, உச்ச நீதிமன்றத்து கீழே தான் வந்து இந்த மாநிலங்களுக்கிடையான நதிநீர் சிக்கல்கள்லாம் வந்து தீர்க்கிறதுக்கான அதிகாரங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கும். இது வந்து சாதாரண மக்களுடைய வாழ்வாதாரத்தை சம்மந்தப்பட்டது. அதனால் வந்து இந்த உறுப்பின் மூலமாக உச்ச நீதிமன்றத்தின் கீழே அந்த அதிகாரத்தை வந்து பறித்து அந்தந்த மாநிலங்கள்கிட்ட வந்து கொடுத்துருக்கோம். அப்போது அரசமைப்பு 262 இந்த உறுப்பு வந்து எது சம்மந்தப்பட்டதுன்னா, மாநிலங்களுக்கிடையான நதிநீர் சிக்கல்கள், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் குவஸ்டின், சரியாக பொருத்தப்பட்ட ஜோடியை கண்டுபிடிக்கவும். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஒன்றிய பட்டியல், ஒன்றிய பட்டியல் அல்லது மத்திய பட்டியல்னு சொல்லுவோம். இது வந்து முதலாவது பட்டியலை தான் சார்ந்தது, ஆனால் இங்கே இரண்டாவது கொடுத்துருக்குறாங்க, அப்போ அதுவும் தப்பு. இரண்டாவது பாருங்கள், மாநில பட்டியல் எதோட சம்மந்தப்பட்டதுன்னா இரண்டாவது பட்டியலோடு தான் சம்மந்தப்பட்டது, ஆனால் இங்கே முதல் பட்டியல்னு சொல்லியிருக்காங்க, அப்போ இரண்டாவதும் தப்பு. மூன்றாவது பாருங்கள், இதர அதிகாரங்கள் பட்டியல், இதுவும் வந்து முதல் பட்டியல்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் வந்து தப்பு. நாலாவது கொடுத்துருக்குற பொது பட்டியல், அதுதான் வந்து மூன்றாவது பட்டியலோடு சம்மந்தப்பட்டது. அப்போது ஆப்ஷன் டி தான் வந்து 9th குவஸ்டினுடைய ஆன்சர். நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றை பொறுத்துக, சர்க்காரிய குழு. சர்க்காரிய குழு வந்து எதோட தொடர்புடையதுன்னா மத்திய அரசாங்கத்துடைய தொடர்புடையது. ராஜமன்னர் குழு வந்து நம்ம தமிழ்நாடு அரசுடைய அதோட சம்மந்தப்பட்டது தான் வந்து ராஜமன்னர் குழு. இது வந்து எப்போ ஏற்பட்டது, அவருடைய அந்த ராஜமன்னர் வந்து எப்போ அவருடைய அறிக்கையை வந்து சமர்ப்பித்திருப்பார்னா 1971 சமர்ப்பித்திருப்பார். இந்த சர்க்காரிய குழு வந்து எப்போ ஏற்றப்பட்டதுன்னா 1983. அதுக்கப்புறம் அனந்தபூர் சாஹிப் தீர்மானம், இது வந்து எந்த இடத்துல இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்னா அகாலிதளம் என்ற இடத்துல. அப்போது தேர்டுக்கு வந்து ஆப்ஷன் பி, பொம்மை தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றத்துடன் தொடர்புடையது. அப்போது ஃபோர்த்துக்கு வந்து ஆப்ஷன் சி. இப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷன் வச்சு பார்க்குறப்போ 10th வந்து ஆப்ஷன் பி தான் வந்து ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், இந்தியாவில் புதிய மாநிலங்கள் உருவாக்கும் முறையை தவறாக விவரிக்கும் கூற்று எதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அதிபர் புதிய மாநிலத்தை உருவாக்கும் சட்ட முன்வரவை பரிந்துரைக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அதாவது பிரசிடென்ட் தான் வந்து அந்த பில்லை வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அந்த கூற்று வந்து ரைட்டு. ரெண்டாவதாக, அதிபர் சட்ட முன்வரவு சம்மந்தப்பட்ட மாநிலத்திற்கு அனுப்ப வேண்டும், அதாவது பிரசிடென்ட் வந்து அந்த அதோட அந்த ஸ்டேட்டுடைய கரஸ்பாண்ட், எந்த ஸ்டேட்டில் வந்து புதிய மாநிலத்தை வந்து உருவாக்க போகிறாங்களோ அதுக்கு வந்து அவர் பில்லை வந்து ரெஃபர் பண்ணோம், அந்த கூற்று வந்து ரைட்டு. மூன்றாவதாக வந்து, நாடாளுமன்றம் அரசியல் சாசன திருத்த சட்டம் ஏற்றி புதிய மாநிலத்தை வந்து உருவாக்கும், இந்த கூற்று வந்து ரைட்டு. நான்காவது பாருங்கள், நாடாளுமன்றம் சாதாரண சட்டத்தை ஏற்றி புதிய மாநிலத்தை உருவாக்குன்றது வந்து தப்பு. அப்போது நம்ம 11th குவஸ்டினுடைய ஆன்சர் வந்து எதுடானா ஆப்ஷன் டி தான், நாடாளுமன்றம் வந்து சாதாரண சட்டத்தை ஏற்றி புதிய மாநிலத்தை வந்து உருவாக்காது. நெக்ஸ்ட், இந்திய ஆட்சி பணி போன்ற அனைத்து இந்திய பணிகளை நீக்குவதற்கு பரிந்துரைத்த குழு எதுன்னு கேட்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட குழு ராஜமன்னர் குழு தான் வந்து இந்திய ஆட்சி பணியை வந்து வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். எதுக்காகனா, இது வந்து கூட்டாட்சி முறைக்கு வந்து எதிராக இருக்கிறதுனால அந்த காரணத்தை வந்து காட்டி ஐஏஎஸ் போன்ற இந்திய ஆட்சி பணிகள்லாம் வந்து வேணாம்னு சொல்லி பரிந்துரைத்திருப்பாங்க. அப்போது 12th குவஸ்டினுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ராஜமன்னர் குழு. நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றை பொறுத்துக, முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு யார் தலைமையில் ஏற்படுத்தப்பட்டதுன்னா மொராஜி தேசாய் அவருடைய தலைமையில் தான் வந்து ஏற்படுத்தப்பட்டது. இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு வீரப்ப மொய்லி அவரால் ஏற்படுத்தப்பட்டது. உறுப்பு 312 எதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அனைத்து இந்திய பணிகள். அதே போல் உறுப்பு 249 எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா பொதுப்பட்டியலுக்கான அதிகாரத்தை மாற்றும் உறுப்பு. அப்போது நம்ம பார்த்த இந்த ஆன்சர் வந்து எதுடானா ஆப்ஷன் டி, பிஏடிசி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கூற்று படிக்கிறதுனால காரணத்தை படிச்சுட்டு அப்புறமா கூற்று படித்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து சிம்பிளாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு பாருங்கள், காரணத்தை நான் படிக்கிறேன். நதிநீர் பிரச்சனைகள் பல லட்சம் மக்களின் வாழ்வாதாரங்கள் சம்மந்தப்பட்டது, ஆகவே சுமூகமான பேச்சு வார்த்தைகள் மூலம் அப்பிரச்சனைகளை வந்து தீர்க்க வேண்டும்னு சொல்கிறாங்க காரணம். அது அப்புறம் வந்து கூற்றை வந்து படிங்க, மாநிலங்களுக்கிடையான நதிநீர் பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் அதிகார வரம்பிலிருந்து நீக்கிய உறுப்பு எதுடானா 262 சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுமே வந்து எதை வந்து பேசுதுன்னா மாநிலங்களுக்கிடையான நதிநீர் பிரச்சனைகளை தான் வந்து பேசுது. அப்போது இதை வச்சு நம்ம ஆப்ஷனில் பார்க்குறப்போ கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரியானது. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கமாக இருக்குது, அதை வச்சு நம்ம ஆப்ஷன் ஏ தான் வந்து 14th குவஸ்டினுடைய ஆன்சர்னு சொல்லிடலாம். ஓகே, இன்றைக்கான கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த PDF உங்களுக்கு வேணும்னா
www.iqstudy.com வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.